தமிழ் புத்தாண்டையொட்டி திருநெல்வேலியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ மன்மத வருட பிறப்பை முன்னிட்டு திருநெல்வேலி நகரம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகமும் நடைபெற்றன. சிறப்பு பூஜையில் மாவட்ட ஆட்சியர் மு கருணாகரன், மாநகர காவல் ஆணையாளர் சி முருகன், காவல் துணை ஆணையர் தூப்பை சுரேஷ்குமார், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அன்புமணி, கோயில் நிர்வாக அதிகாரி யக்ஞ நாராயணன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து நெல்லையப்பருக்கு சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இரவில் புதிய பஞ்சாங்கம் வாசிப்பு, திருவிளக்கு பூஜை, சிறப்பு தீபாராதனை, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் கோயில் ஊஞ்சல் மண்டபத்தில் சம்பந்தர் காட்டும் வாழ்வியல், வானாகரன் காட்டும் வாழ்வியல், தெய்வ தமிழ் ஆகிய தலைப்புகளில் பக்தி சொற்பொழிவு நடைபெற்றது. நம்முடைய நெல்லை மாநகரிலே அன்னை காந்திமதி சமேத எழுந்தருள் இருக்கின்ற அன்னை காந்திமதி சமேத அருள்மிகு நெல்லையப்பர் அன்னை அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் இன்று சித்திரை விசு திருநாள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து வருகின்றது. இந்த விழாவினை இன்று மிகச்சிறப்பாக திருக்கோயில் நிர்வாகம் நல்ல முறையிலே நடத்தி வருகின்றது. எங்களுடைய ஜவுளிக்கடை மகமை சங்கம் சார்பாக இன்று அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக மத்தியானம் நடைபெற்றது. இன்று மக்கள் வெள்ளம் அலையென திரண்டு வந்தது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இங்கே நடப்பது வழக்கமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வருடப்பிறப்பை முன்னிட்டு நம்முடைய கோயிலிலே மிக சிறப்பான நிகழ்ச்சிகளோடு இது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி அன்னையிடம் மிக சிறப்பான நெல்லையை மிகவும் செழிப்பாக ஆக்க வேண்டும், வணிகம் செழிக்க வேண்டும், மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக மன்மத ஆண்டு துவக்க விழாவான இன்று இந்த மிக தனியான சிறப்பான ஒரு விளக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.